அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவிஷியர் கொஷின் டெஸ்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ், ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஹிஸ்ட்ரியில் எந்த கொஷின் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட் கொஷின், பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்பர்ட் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பொருளியலோட ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் மார்ஷல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக்னர் நர்கஸ். ஸோ பின்தங்கிய நாடுகளோட குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு ராக்னர் நர்கஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்து 2001 எத்தனை மில்லியனாக வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மில்லியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1027 மில்லியன். ஸோ 1901 அதாவது 238.5 மில்லியனாக இருந்தது திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2001 1027 மில்லியனாக வந்து அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் 3 ஆண்டு திட்டங்கள் அதாவது 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் சரிங்களா. 3 ஆண்டு திட்ட காலம் முதல்ல வந்து நடைமுறைப்படுத்தினாங்க 1966 to 1969. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சரிங்களா, நிறைய டைம் இந்த தேர்வில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. ஸோ எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இந்த கொஷினும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஸோ ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த வருஷம் வந்து நிறுவனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1969. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி என்பது, ஸோ ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் சொல்லலாம், அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின் சரிங்களா. கல்வி அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுகர்வும் முதலீடும், கல்வினா நுகர்வும் முதலீடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தது மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேசிலிட்டி சேஃப் அவங்கிறீங்கன்னா திட்டம் வந்து தொடங்கப்பட்ட வருஷம். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்ய உதவும் அந்த உதவி திட்டம். ஸோ எந்த வருஷம், 1985 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படின்னு சொல்கிறது யாரோட கூற்று. அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடத்தில் வந்து உட்படுத்தியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லயனஸ் ராபின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. எந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னோட செயல்பாடுகளை 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாட்டோட முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிட் ஒன்றாக்கப்பட்டது எந்த வருஷம் சரிங்களா. இந்திய நாட்டின் முதல் தொழில்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிட் ஒன்றாக்கப்பட்டது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1950. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் எவை தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மூணு சூஸிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். ஸோ இது வந்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். அந்த ஃபார்முலா அப்படியே கொடுத்துருக்காங்க, அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம். ஸோ இதை கேட்டிருக்காங்க எவை தவறான குற்று. ஸோ இது எதுவுமே வந்து தவறு கிடையாது, எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம். ஸோ வளரும் நாட்டில் அதிகமாக வந்து வறுமை ஏற்பட காரணம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக வந்து இல்லை. ரெண்டாவது பாயிண்ட்டு, குறைந்த அளவு தலா வருமானம். மூணு, அதிக மக்கள் தொகை அடர்த்தி. நாலு, மேற் சொன்னவை அனைத்தும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சரியான விட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேறு சொன்னவை அனைத்தும். அதாவது வளங்கள் வந்து முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தான் வந்து தலா வருமானம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து மக்கள் தொகை அடர்த்தியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். ஸோ மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010 to 2011. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிறீங்களா, அதோட தலைவராக வந்து யார் செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி மந்திரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் டேஷின் இணைக்கப்பட்டது. ஸோ எதோட நினச்சாங்க, ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் எந்த இது இணைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபார்டு. ஸோ 1982 பார்த்தீங்கன்னா வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம், ஓகேவா, நபார்டோட வந்து இணைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜிட்பி அதாவது எஸ்ஐடிபிஐ சிட்பி என்பது, ஸோ இது என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க, விரிவாக கேட்டிருக்காங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரிவித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? ஸோ ஒரு நல்ல வரி விதிக்கக்கூடிய அமைப்போட இயல்பாக இருக்கக்கூடியது எது? ஸோ ஒன்று கொடுத்துருவாங்க, ஒன்று பாருங்கள், வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. ரெண்டு, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது. ஸோ எது வந்து நல்ல வரி விதிப்பின் இயல்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரியான ஒரு விடை. வரிகள் வந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக வந்து இருக்குது, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்தது வணிகவாதத்தின் கூற்றுப்படி, சரிங்களா, டேஷ் மற்றும் டேஷ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ வணிகவாதத்தோட அந்த கூற்றுப்படி எந்தெந்த துறைகள் வந்து இரண்டாவது முக்கியத்துவம் கருதுதாக வந்து கருதப்படுது? ஸோ எந்த துறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் உற்பத்தி. ஸோ தொழில் மற்றும் உற்பத்தி துறை இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை டேஷ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் சரிங்களா, பணவீக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஸோ சரியான விட என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும், ஸோ இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, அதே மாதிரி கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பணவாட்டத்தை கட்டுப்படுத்த. ஸோ பணவீக்கம் பணவாட்டம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை மறக்காமல் படிச்சுக்கோங்க சரிங்களா. க்வெஸ்சன் கட்டாயம் வரும். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து மறைமுக முறை. அதே மாதிரி கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா நேரடி முறை. ஸோ நல்லா பார்த்தீங்க, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைனா மறைமுக முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை. அதே மாதிரி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வங்கி வீதத்தை அதிகரிக்கப்படும், பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும் சரிங்களா. பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வங்கி வீதம் அதிகரிக்கப்படும், பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்ததும் மேட்ச் த ஃபாலோயிங், அடிப்படை பண்டங்கள், மூலதன பண்டங்கள், நுகர்வு பண்டங்கள், இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்லி நாலு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அடிப்படை பண்டங்கள் அப்படின்னா என்ன, அதில் இந்தாண்ட மகிழுந்து, ஃப்ளைவுட்டு, இயந்திரங்கள், சிமெண்ட் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிப்படை பண்டங்கள் அப்படின்னா சிமெண்ட்டு சரிங்களா. அதே மாதிரி மூலதன பண்டங்கள் அப்படின்னா இயந்திரங்கள். அதே மாதிரி நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா மகிழுந்து, இடைநிலை பண்டங்கள் அப்படின்னா ஃப்ளைவுட்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு, எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும், மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரௌத்தர். ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு, கிரௌத்தர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் உணவு சிறப்புக்குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கல்லூரி அளவுகளை கணக்கிட்டு தந்தாங்க? ஸோ எந்த வருஷம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு, அதாவது இந்திய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படக்கூடிய அந்த கல்லூரி அளவுகளை கணக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1968. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்தது தவறான குற்றை கண்டடைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தவறான குற்று மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து, ரெண்டாவது பாயிண்ட் பெண்ணின் தலா வருமானம், பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலம், பெண்ணின் வயது வந்த கல்வி நிலை. ஸோ பாலின வளர்ச்சி குறியீட்டை, அதாவது மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள ஏற்ற தாழ்வுகளின் அளவீடுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. ஸோ இதில் எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பெண்களோட அந்தஸ்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்தர் லூயிஸ். ஸோ திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லி ஆர்தர் லூயிஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்
கொஷின்ஸ் பேப்பர் டெஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. டெய்லியும் வந்து இனிமேல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான அந்த டெஸ்ட்டையும் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.